ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம சோபிஸ் கிச்சன். இன்றைக்கி சோபிஸ் கிச்சனில் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அவுட்டிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. சண்டே ஈவினிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, தினமலர் எக்ஸிபிஷன் ஒன்று போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் அங்கே போயிருந்தோம். வாங்க, அங்கே என்னென்ன இருந்ததுன்னு வாங்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸ் போயாச்சு. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ். அங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி சண்டேன்றதுனால சரி ரஷ் இருந்துச்சு. நாங்கள் அங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு டூ வீலரில் தான் போயிருந்தோம். அதனால் அங்கே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரஷ்ன்றதுனால டிக்கெட் எடுத்துகிட்டு வரவே லேட் ஆகிடுச்சு. அதனால் குட்டீஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே நின்று ஆல் பால் லக்கி பால் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்ட்ரு ஆகிட்டோடனே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டரு, டிவி இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இதெல்லாமே அங்கே இருந்துச்சு. நீங்கள் இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான், என் ஹஸ்பண்டு, பசங்க எல்லாருமே அந்த ரஷ்ஷில் முட்டி மோதி அப்படியே கிளம்பணும். அங்கே பாருங்கள் ரிஷி பாருங்கள் இடிச்சுக்கிட்டே வருவான். அப்படியே ஸ்டவ் அதெல்லாம் இருந்துச்சு, மிக்சிலாம் இருந்துச்சு. அப்புறம் டைனிங் டேபிள்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த எக்ஸிபிஷனில். பாருங்களேன் கிட்ட காட்டுறோம் உங்களுக்கு. அது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்குக்கு போடுற கலர் கலர் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸில் சூப்பராக இருந்துச்சு. மிக்ஸிலாம் நல்ல கம்பெனி ஐட்டம் மிக்ஸிலாம் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பர்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. குக்கர், கிரைண்டர் இதெல்லாமே இருந்துச்சு. சௌபி பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா போய் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வரா. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு செப்பல் ரேக் மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்டீலில். இது பார்த்திங்கன்னா 7,000 சொன்னாங்க, சூப்பராக இருந்துச்சு. சௌபி பார்த்திங்கன்னா எனக்கும் ஷூ வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுமா அப்படின்னா, ஓகே டி, நம்ம அப்புறமேட்டு புதுசாக ஒரு வீடு கட்டிட்டோடனே இந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டாலில் சோஃபாலாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு சோஃபாலையும் போய் உட்காந்து பார்த்துட்டு, சேர்லலாம் உட்காந்து பார்த்துட்டு சௌபியும் ரிஷியும் ஜாலியாக அன்றைக்கி எக்ஸிபிஷன் ஃபஸ்ட் டைமாக கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான். இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸிபிஷன்லாம் எங்கேயுமே போனது கிடையாது. அதனால் எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா அண்ணா திடல் இந்த மாதிரிலாம் போயிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வச்சு ஒரே இடத்துல பார்க்குறது இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. அதனால் சௌபிக்கும் ரிஷிக்கும் ஜாலியாக இருந்துச்சு. எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின்ஸ் ஒரு ஸ்டாலில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாட் பேக்ஸு, டம்ளர்ஸு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டம்ளர்ஸு இதெல்லாமே இன்னொரு ஸ்டாலில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்ட்டு, ஷால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 199 சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கர்டைன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, கர்டைன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் குஷன் பில்லோ இருக்கு இல்லைங்களா, காரில் வச்சு உட்காடுறது, அதுக்கப்புறம் சோஃபாவில் வச்சு உட்காடுற பில்லோ இந்த மாதிரிலாம் டிசைன் டிசைனாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள். இந்த ரஷ்ஷில் சௌபியும் ரிஷியும் முட்டி மோதிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூலிகை கஷாயம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பாயிலே பார்த்திங்கன்னா நல்லா குஷன் மாதிரி பெட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே அங்கே இருந்துச்சு. அது அப்படியே நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துக்கிட்டே அதுக்கப்புறம் வந்தோம். இந்த சௌபிய ரிஷியை வச்சுக்கிட்டு எதுவுமே வாங்க முடியல, சும்மா அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு மட்டும் வந்தோம். பார்த்திங்கன்னா வத்தல் பொரிக்கிற ஃப்ரையர் இருந்துச்சு. அங்கே பாருங்கள் டெமோ செஞ்சு காட்டுறாங்க பாருங்கள், சூப்பராக பானிபூரிலாம் அழகாக வந்துச்சு. அப்புறம் வத்தல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலே இல்லாத இந்த மாதிரி கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கும் ஒரு ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்க்லாம் வச்சுருந்தாங்க, லைட் லேம்ப்ஸு சூப்பராக இருந்துச்சு, எல்லா டிசைன்ஸுமே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வீட்டில் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீடு. சௌபி பார்த்திங்கன்னா மம்மி மம்மி இந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் மம்மி, நம்ம வீட்டில் இங்கே வைக்கலாம் மம்மி, அங்கே வைக்கலாம் மம்மி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தா. எனக்கு அதை பார்க்கும்போதே சௌபிக்கு இவ்வளோ ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அந்த வேஸ்க்லாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டிசைன்ஸ்லாம் பாருங்களேன், லீஃப் டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்ஸ்லாம் அங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. சௌபி பார்த்திங்கன்னா குஷன் சேரில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு, மம்மி சூப்பராக இருக்குது மம்மி, இந்த மாதிரி வாங்கி கொடு மம்மி, நான் டிவி பார்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அதில் உட்காந்து பார்க்குறாங்க. அது நாங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு விசாரிச்சுட்டு நாங்கள் வந்தாச்சு, எதுவும் வாங்கலை நாங்கள். சும்மா ஜஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இந்த மாதிரிலாம் உட்காந்து பார்க்கும்போது. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பெட்டெலாம் வச்சுருந்தாங்க, ஸ்டீல் பெட்ஸ்லாம். சௌபிக்கு ரிஷிக்கும் இந்த பெட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. இந்த டபுள் பெட் இருக்கு இல்லைங்களா, கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டு. சௌபி வந்து கீழே படுத்துப்பா, நான் வந்து மேலே படுத்துப்பேன், எனக்கும் இதே மாதிரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வாங்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு போருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌபி ரிஷியும் சொல்லிட்டு இருந்தாங்க. மேலே ஏறியும் உக்காந்துட்டாங்க, செப்பல்ஸ்லாம் கட்டிட்டு படுத்தும் பார்த்தாங்க, இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்வா சொல்லிவிட்டு அப்படியே இறக்கி விட்டுச்சு அவங்கள. டைனிங் டேபிள்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஹேண்ட் பேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷு பாருங்கள், அன்றைக்கி சண்டேன்றதுனால பயங்கர ரஷ்ஷு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணி கவரிங் ஜுவல்லரி, ஆன்டிக் ஜுவல்லரி, இது எல்லாமே இருந்துச்சு. சூப்பர் சூப்பர் டிசைன்ஸில் இருந்துச்சு. ரேட்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓகேன்ற மாதிரி தான், அந்த பொருளுக்கு அது ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துச்சு, டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி சௌபி ரிஷியும் இதுலேயும் போய் உட்காந்துட்டு வந்துடுறோமா சொல்லிட்டு உள்ளே போனாங்க, ஆனால் அலோவ் பண்ணலை. சௌபி ரிஷியும் மம்மி மம்மி ஒன் டைம் மம்மி ஒன் டைம் மம்மி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கோம்ல, நம்ம ஒரு நாள் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் சூப்பராக ஹேண்ட் பேக்ஸ் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பெல்ட் இருந்துச்சு, என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா லெதர் பெல்ட் ஒன்று வாங்கினாங்க. அங்கே செப்பல்ஸ்லாம் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு குட்டீஸுங்களுக்கெல்லாம். ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால சௌபி பார்த்திங்கன்னா செப்பல்ஸ் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு சௌபிக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் பார்த்திங்கன்னா பென்சில்ஸு பென்னு இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அதனால் சௌபிக்கு பிடிச்ச பென்ஸு பென்சில்ஸு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. ரிஷிக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாச்சு. ரிஷிக்கும் சௌபிக்கும் ஷேர் பண்ணி தான் விளாட்ணும்னு சொல்லியாச்சு. அங்கே கட்டில்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக பெருசு பெருசான நெக்லஸ்ஸு அட்டிகை இது எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அங்கே டிசைன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் வாங்கலை நான். ஆல்ரெடி வாங்கின ஆன்டிக் ஜுவல்லர்ஸே எதுவுமே போடாத அப்படியே வச்சிட்ருக்கேன். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினாங்கன்னா திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கம்முன்னு வந்துட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக செராமிக் பொம்மை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபவுண்டைன்லாம் அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க, அங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. சௌபி பார்த்திங்கன்னா அந்த லயன் வாயில் கையை விட்டு என்னை கடிக்க வைக்க போகிறேன் என்னை கடிக்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். சூப்பராக அன்றைக்கி டே இப்படி தாங்க போச்சு. சண்டே ஈவினிங் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்லாம் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு வந்தாலே போதும் நம்மளுக்கு மனசு கொஞ்சம், வாங்குறோமோ இல்லையோ அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா நம்ம மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போகும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே வத்தல் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி உங்களுக்கு பொறிச்சு காட்டியிருப்பேன், சில்லி பப்பாடை அப்படின்னு சொல்லியிருப்பேன். சூப்பரான ஒரு சில்லி பப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் இந்த சில்லி பப்பாடு தான் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக பையிலே வந்து துணியில் வந்து செஞ்சுருந்தாங்க, நூல்லலாம் டிசைன்ஸ்லாம் செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார் வச்சுருந்தாங்க, பைக்கு இதெல்லாமே அங்கே சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க டிசைன்ஸுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா லேண்டு ஊறுகாய் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பர் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது. நான் பார்த்திங்கன்னா இஞ்சி ஊறுகாய் தான் வாங்கிட்டு வந்தேன், சூப்பராக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சௌபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் விளையாட்டு விளையாடுவாங்க இல்லையா, அது விளாட்ணும்னு ஆசைப்பட்டா, அதனால் அவளுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, சரி அவங்களையும் வீடியோ எடுத்துட்டேன் நான். அப்படியே பாருங்களேன் எவ்வளோ காமெடியாக இருக்குது பாருங்களேன். புடிச்சுக்க புடிச்சுக்க டக்குன்னு புடி.
ரிஷி நீ ட்ரை பண்றியா எங்க ஐஸ்கிரீம் ஜஸ்ட் டேஸ்ட் கரோ ஆமா கரோ गाइस குட் டேஸ்ட் டேஸ்ட் யெல்லோ டைம் थैंक यू லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஊட்டி வரைக்கும் ஸ்டால் தான் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து நான் சௌபி ஐஸ்கிரீம் வாங்கினோம் இல்லையா, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஜம்பிங் கேமு, வாட்டர் போட்டு, இதெல்லாமே இருந்துச்சு. ஆல்ரெடி பசங்க வந்து இந்த கேம்ஸ்லாம் விளையாடிருக்காங்க. டைமும் ஆகிடுச்சு, 9:00 மேலே ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு இட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. அதனால் ஸ்பைரல் பொட்டேட்டோ பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், அங்கே ஃபுட் கோர்ட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. மதுரை பன் பரோட்டா, பிரியாணி ஸ்பெஷல், இதெல்லாமே அங்கே போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் சௌபி ரிஷியும் பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா தோசை வெரைட்டி நல்லா இருந்துச்சு அங்கே. அதனால் தோசை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம்ஸு, பானிபூரி, அப்புறம் பார்த்திங்கன்னா கார்னு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, டெல்லி அப்பளம். அங்கே பாருங்கள் சூப்பராக டெல்லி அப்பளம்லாம் அங்கே இருந்துச்சு. அப்புறம் பிரியாணி ஸ்பெஷல், பிரியாணி வேலூர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு. ஐஸ்கிரீம் ஷேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு, மோமோஸு இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் என்ன தோசை வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தோசை தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த முட்டை தோசைக்கு மேலே ப்ரான் மசாலாலாம் போட்டு மீன் குழம்புலாம், மீன் குழம்பு ஒரு பக்கமும் கறி குழம்பு ஒரு பக்கமும் ஊற்றி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த மீன் குழம்பு. அதுவும் மீன் குழம்புல வந்து மாங்காய் எனக்கு கிடச்சிது, சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ரிஷி பார்த்தீங்கன்னா டாய்ஸை எடுத்து இப்பயே ஓப்பன் பண்ணி எனக்கு செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். அதனால் அவங்க டேடி ட்ரெஸ்ஸை கூட மாற்றாத அப்படியே உட்காந்து அவனுக்கு செட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நான் அங்கே என்னென்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா கார்லிக் பப்பாடு வாங்கினேன், அதுக்கப்புறம் சில்லி பப்பாடு வாங்கினேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாய்ஸ் அவன் ரிஷி வச்சுருக்கான் இல்லையா, அந்த டாய்ஸ் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாதாம் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, பாதாம் மிக்ஸு, அது வந்து என்ன ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவருன்றாங்க. அது வந்து 100 rupees சொன்னாங்க. அது கொஞ்சோண்டு அந்த பால் வந்து டேஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க அங்கே. அதனால் அதை குடிச்சு பார்த்துட்டு ரிஷி இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு சொன்னதுனால சரி சொல்லிவிட்டு அவனுக்காக அந்த பாதாம் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா இஞ்சி ஊறுகாய் வாங்கியிருக்கேன். இஞ்சி ஊறுகாவும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த இஞ்சி ஊறுகாய். சௌபிக்கு பார்த்திங்கன்னா அந்த பென்சிலு, பென்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா, அது வாங்கியிருக்கேன். ரிஷி பார்த்திங்கன்னா அவங்க டேடி செட் பண்ணி கொடுத்துட்டோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். சூப்பராக அந்த டாய்ஸை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அன்றைக்கி நைட்டு படுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே நிறையா வெரைட்டிஸ்லாம் இருக்குது, கார் ஷேப்பு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன், இது வந்து பார்த்திங்கன்னா லெதர் பெல்ட்டு. இந்த லெதர் பெல்ட்டும் நாங்கள் அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த பெல்ட்டு. அங்கே பாருங்கள் அந்த ஷேப்ஸில் வந்து பொம்மைலாம் நல்லா சொருவி சூப்பராக அடே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷேப்ஸ்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. இந்த டாய்ஸ் வாங்கி கொடுக்கறதுனால பசங்களுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல் பார்த்திங்கன்னா பிரைன் டெவலப்மெண்ட் ஆகும். சௌபி பார்த்திங்கன்னா அவளோட ஹோம்ஒர்க்கை செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.